हेलो फ्रेंड्स वेलकम टू बेस्ट कंसल्टिंग सर्विसेज இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு கிராஸ் ஆன லேண்ட்ல அதாவது வெஸ்ட் ஃபேசிங் உள்ள ஒரு லேண்ட்ல வந்து நாம எப்படி வந்து 2 BHK வந்து பிளான் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ இந்த லேண்ட் பாத்தீங்க அப்படினா நமக்கு ரொம்பவே வந்து கிராஸா இருக்கு அதாவது நார்த் சைடு வந்து இங்க இருக்கு சோ நார்த் சைடு பாத்தீங்க அப்படினா 81 அடி இருக்கு அதே மாதிரி நம்ம சவுத் சைடு பாத்தீங்க அப்படினா 71 அடி 9 இன்ச் தான் இருக்கு அதே மாதிரி இந்த சைடு கிழக்கு புறம் பாத்தீங்க அப்படினா 38 அடி இருக்கு அந்த நம்ம மேற்கு புறம் பாத்தீங்க அப்படினா 32 அடி இருக்கு சோ இதெல்லாம் வந்து ஃபுல்லா வந்து கிராஸ் தான் இதல வந்து மெயினா வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து சல மூலை தான் வந்து இழுத்து இருக்கு அதாவது நார்த் ஈஸ்ட் மூலை வந்து நம்ம எப்பவுமே இழுத்து இருக்கலாம் சோ அதனால வந்து அதனால நமக்கு பெரிய ப்ராப்ளம் இல்ல அடுத்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து குபேரம் மூலையும் வந்து கொஞ்சம் இழுத்து இருக்கு சோ அதனாலயே வந்து நமக்கு பெரிய ப்ராப்ளம் இல்ல ஆனா பாத்தீங்க அப்படினா நம்ம அதுக்காக வந்து நம்ம கிராஸா வந்து வீடு கட்ட முடியாது சோ அதனால கரெக்ட்டா சதுரிச்சு அதுக்கேத்த மாதிரி தான் வீடு கட்ட முடியும் சோ இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படினா அது வந்து ரெக்டாங்கிளா வந்து திருப்பிட்டு அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம வீடு கட்டியிருக்கோம் சோ இதல பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து பின்னாடியும் இடம் விட்டுறோம் அடுத்து முன்னாடியும் இடம் விட்டுறோம் சோ ஃபேசிங் பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து இந்த லேண்டோட ஃபேசிங் பாத்தீங்க அப்படினா வெஸ்ட்ல இருக்கு ஆனா டோர் பாத்தீங்க அப்படினா மெயின் டோர் வந்து நமக்கு வந்து நார்த்ல வேணும் அப்படினு கிளையன்ட் கேட்டிருந்தாங்க சோ அதனால வந்து நம்ம நார்த் ஃபேசிங்ல வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இதுவே பாத்தீங்க அப்படினா நமக்கு வெஸ்ட் ஃபேசிங்ல வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படினா இன்ன கொஞ்சம் அது அதிகமான இடம் வந்து நமக்கு மிச்சமாயிருக்கும் பட் வந்து நார்த் ஃபேசிங் வேணும் அப்படினு கிளையன்ட் கேட்டிருந்தாங்க அதனால வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் சோ இப்போ இதல பாத்தீங்க அப்படினா முன்னாடி வந்து நமக்கு நிறையவே கேப் இருக்கு ஏனா வந்து கிராஸ் இருக்கனால ஒரு 10 அடிக்கு வந்து இந்த சைடு கிராஸ் இருக்கு இந்த சைடு வந்து நமக்கு ஜீரோவா இருக்கு அதுல இருந்து உள்ள வந்தீங்க அப்படினா நம்ம டாக் லெக்ட் ஸ்டேர்கேஸ் வந்து கொடுத்துறோம் அந்த ஸ்டேர்கேஸ் பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து மெயினா வந்து இந்த குபேர மூலையில வந்து கொடுத்துறோம் ஏனா வந்து நமக்கு வெஸ்ட் ஃபேசிங் உள்ள சைடுல வந்து நமக்கு மேக்ஸिमम வந்து இந்த வாயு மூலையிலயோ அக்னி மூலையிலயோ வந்து என்ன பண்ண முடியாது அப்படினா இந்த ஸ்டேர்கேஸ் வந்து கொடுக்க முடியாது அப்படி கொடுக்க முடியாத பட்சத்துல நம்ம குபேர மூலையில தான் கொடுப்போம் சோ அதே மாதிரி நம்ம இருக்கோம் அப்படினா இந்த சைடு வந்து நம்ம டாக் லெக்ட் ஸ்டேர்கேஸ் குபேர மூலையில வந்து கொடுத்துறோம் அதுல இருந்து உள்ள 40k வந்தீங்க அப்படினா நம்ம 22 அடி 9 இன்ச் 14 அடி 2 இன்ச் அப்படிங்கற அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா இந்த பெரிய 40k வந்து கொடுத்துறோம் சோ இதுவும் பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து இந்த இடம் வந்து நமக்கு கிராஸா இருக்கறனால தான் இவ்வளவு பெரிய 40k கொடுக்க வேண்டியதா இருக்கு ஏனா வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் வந்து அந்த இடம் வேஸ்ட் தான் ஆகுது அதனால 40k அது நம்ம கொடுத்துறோம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா அதிலிருந்து உள்ள வந்தீங்க அப்படினா மெயின் டோர் சோ மெயின் டோர் பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து நார்த் ஃபேசிங்ல மெயின் டோர் இருக்கு அதுல இருந்து உள்ள வந்தீங்க அப்படினா 16க்கு 16 ஹால் வந்து இருக்கு சோ 16க்கு 16 ஹால்ல இருந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் வந்து அக்சஸ் பண்ண முடியும் ஏனா வந்து மாஸ்டர் பெட்ரூம் நம்ம குபேர மூலையில தான் இருக்கணும் அதனால வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படினா மாஸ்டர் பெட்ரூம் இந்த சைடு கொடுத்துறோம் மாஸ்டர் பெட்ரூம் பாத்தீங்க அப்படினா 10க்கு 16 அப்படிங்கற பெரிய சைஸ்ல பெட்ரூம் வந்து கொடுத்துறோம் அதே மாதிரி டாய்லெட் பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து 7.5க்கு 4 ஹால் அப்படினு கொடுத்துறோம் சோ டாய்லெட் வந்து அட்டாச்ட் பாத்ரூம் கொடுத்துறோம் எப்பவுமே பாத்தீங்க அப்படினா இந்த நம்ம குபேர மூலைக்கும் அக்னி மூலைக்கும் நடுவுல வந்து நம்ம இருக்கோம் அப்படினா இந்த டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் சோ அதே மாதிரி நம்ம இருக்கோம் அப்படினா இதுல வந்து டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அடுத்து பாத்தீங்க அப்படினா டைனிங் சோ டைனிங் பாத்தீங்க அப்படினா நம்ம பெரிய டைனிங்கா கொடுத்துறோம் 20க்கு 10 அடி வந்து டைனிங் கொடுத்துறோம் சோ இவ்வளவு பெரிய டைனிங் வந்து நமக்கு தேவை இல்ல தான் இருந்தாலும் பாத்தீங்க அப்படினா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படினா உங்களுக்கு பெட்ரூம் வந்து அந்த இடத்துல போறது வந்து சிரமமா இருக்கும் அதனால பாத்தீங்க அப்படினா இருக்கோம் அப்படினா பெட்ரூம் வந்து அதுல இருந்து கீழ போட்டுட்டு சோ பெட்ரூம் வந்து 10க்கு 10 கொடுத்துறோம் அதுக்கும் வந்து நம்ம அட்டாச்ட் பாத்ரூம் வந்து நம்ம கொடுத்துறோம் அடுத்து வந்து என்னன்னா நம்ம டைனிங் வந்து பெரிய டைனிங் இருக்கு சோ டைனிங் வந்து நம்ம யூட்டிலிட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம் அடுத்து பாத்தீங்க அப்படினா அதுல இருந்து உள்ள வந்தீங்க அப்படினா நம்ம கிச்சன் வந்து 10க்கு 10 கொடுத்துறோம் சோ கிச்சன் பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து இந்த அக்னி மூலையில வந்து கொடுத்துறோம் சோ இது நம்ம எப்பவுமே பாத்தீங்க அப்படினா அந்த சல மூலைய வந்து ஃப்ரீயா விட்டுறோம் அதனால பாத்தீங்க அப்படினா நம்ம இருப்போம் இங்க மேக்ஸिमम வந்து ஹால் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படினா ஹால் வந்து நம்ம முன்னாடியே இருக்குறதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா இந்த தட டைனிங் வந்து கொடுத்துறோம் சோ பேக் சைடு வந்து ஒரு டோர் வந்து கொடுத்துறோம் சோ பேக் சைடு டோர் பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து ஈஸ்ட் ஃபேசிங்ல வந்து பேக் சைடு டோர் கொடுத்துறோம் அது வந்து வெளியில வந்தீங்க அப்படினா ஃபுல்லா யூட்டிலிட்டி ஸ்பேசிங் தான் ஏனா வந்து இந்த நம்ம இடம் கிராஸ் அப்படிங்கறனால ஃபுல்லா வந்து இடம் வந்து நமக்கு நிறையவே இருக்கு ஒரு 16 அடிக்கு பக்கமா வந்து நமக்கு இடம் வந்து இருக்கு சோ அதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படினா பின்னாடி வந்து துவைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இதுல வந்துங்க அப்படினா நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம செப்டிக் டேங்க் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினா செப்டிக் டேங்க் வந்து இந்த வாயு மூலையில வந்து கொடுத்துறோம் அதாவது நம்ம செப்டிக் டேங்க் வந்து கொஞ்சம் சைடுல வர மாதிரி கொடுத்துறோம் ஏனா செப்டிக் டேங்க் மேல வந்து நடக்க கூடாது சோ அதனால வந்து நம்ம சைடுல வர மாதிரி வந்து நம்ம அந்த வாயு மூலையில கொடுத்துறோம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா நம்ம சல மூலையில வந்து நமக்கு இழுத்து வந்திருக்கறனால பிரச்சனையே இல்ல அங்க கேப் இருக்கறதனால அந்த இடத்துல வந்து நம்ம அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க் வந்து நம்ம கொடுத்துறோம் சோ இது பாத்தீங்க அப்படினா நமக்கு கிராஸ் ஆன லேண்டா இருக்குது இருந்தாலும் பாத்தீங்க அப்படினா நம்ம வாஸ்துப்படி கிளியரா வந்து பிளான் பண்ணி ஒரு 1588 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 2 BHK வந்து பிளான் பண்ணியிருக்கோம் சோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ